அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். நமக்கு இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. கால் வந்திருக்குன்றனால நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கலரும் இருக்குது. பை ட்ரெண்ட் அப்படின்றனால நமக்கு வந்து க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர். ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,585 வந்திருக்கு. இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க க்ரீன் கலர் லைன், செகண்ட் க்ரீன் கலர் லைன் தான் செகண்ட் டாரட், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது தான், புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி நம்ம சொல்கிறோம். நமக்கு டெய்லி இந்த சார்ட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வர கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மார்க்கெட் என்னைக்கு 40,000 மேலே போக ஆரம்பிச்சிச்சோ ரொம்ப பீக்கில் இருக்குது. அந்த காரணத்தினாலே நமக்கு இதில் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 9200 தான் ரொம்ப ஆவரேஜாக ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. 40,000 பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து தான் நமக்கு 100க்கு மேலே டார்கெட் 1 கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா இன்னும் 200 பாயிண்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் இன்னும் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெறும் ட்ரெண்டு மட்டும், வெறும் அந்த ட்ரெண்டு க்ரீன் கலர் கேண்டில் இதை மட்டும் வச்சே நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் வர டார்கெட் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இதில் வர டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேர் வெறும் 50 பாயிண்ட் ட்ரேடராக இருப்பீங்க. அவங்களாம் உங்களுடைய ரீச் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போதே நீங்கள் எக்ஸிட் ஆகி வர்றதுனால வந்துக்கலாம். இல்லை பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான கைடன்ஸ் தேவைப்படும். எப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒன்றுமே புரியாது, எங்கே வாங்குறது எங்கே விற்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த சார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அதே மாதிரி ஒரு டார்கெட் ஒரு சேஃபாக பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ இதுக்கு மேலே போனால் லாஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்து நிறையா கற்றுக்குவீங்க. அதில் போக போக உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதை வச்சு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சும் நீங்கள் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக பயன்படுத்திக்கிட்டும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆச்சுல அந்த ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, பை அட் 41,585 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அடுத்து மேலே இருக்க ஃபஸ்ட் டார்கெட் தான் வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சேஃப் ட்ரேட் தான் நம்ம எப்பவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ தான் கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஒரு மந்த் எண்டில் பார்க்கும்போது ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஃபஸ்ட் டார்கெட் 41,689 இருக்குது, 104 பாயிண்ட் இருக்குது. இந்த 104 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ண போகுது, மார்க்கெட் எப்படி ரீச் கொடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு. ஆஃப்டர் 7 மினிட்ஸ் மார்க்கெட் மேலே வர ஆரம்பித்ததில் நமக்கு இப்போ ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பைக்கால் ஜென்ரேட் ஆன 15 மினிட்ஸில் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 41,800 ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. அந்த டயத்தில் 42,000 போகுமான்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கூல் டவுன் ஆகி ஒரு 2 நாள் டவுன் சைட், அதுக்கப்புறம் இன்றைக்கி மறுபடியும் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதா, மார்க்கெட் மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.